இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 2022 வருடத்தை ஆண்டவர் காண நமக்கு உதவி செய்தார். உங்களை யாவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். Praise the Lord, Church. First of all, I want to thank each and every one of you. And also, I know that this year was tough on all of us because of the COVID situations. But together as a church and as a family, we thrived and we did it because of our God's grace. So thank you so much for all your prayers, and I pray for more blessings in your lives. Thank you. Happy New Year. நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது வெள்ளமை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வெள்ளமை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் மட்டும் ஆனாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் மட்டும் ஆனாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் என் வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது வெள்ளனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வெள்ளனை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை புது கிருபை தாரும் தேவா புது வெள்ளனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வெள்ளனை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் நடத்தும் புதிய கிருபையால் நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவு
என்று உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட குடும்ப சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பெல்லனை தாரும் தேவா சொல்லுவோம் புது கிருபை தாரும் தேவா புது பெல்லனை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் அல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம் ஆமென் ஆமென் ஒருவேளை நம்ம பாடல்களை பாடிட்டு இருக்கும் போதே நியூயர்க்குள்ள என்ட்ரு ஆனாலும் அப்படியே பாட்டு பாடிட்டே போயிடுவான் யாரும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் திடீர்னு புது அந்த பெல் சத்தம் கேட்டவுடனே நின்ற இடத்துல குதிச்சு ஆபுன்னுலாம் கலெக்டர்லாம் ஒன்று பண்ண கத்தர் கிருபை நம்மோட இருக்கு அவர் நம்மோட வர்றாரு அது போதும் அப்படிதானே ஓகே அடுத்ததாக ஒரு பாடல் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம் பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம் பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம் வெள்ளத்தின் மேல் வெள்ளனே இருபையின் மேல் இருபை வெள்ளத்தின் மேல் வெள்ளனே மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே சோர்வான சூழ்நிலை எதிர்ப்பு ஏமாற்ற சூழ்ந்திடினும் சோர்வான சூழ்நிலை வந்திடினும் எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும் நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடு நெருக்கத்திலும் மேல் வெள்ளனே இருபையின் மேல் இருபை வெள்ளத்தின் மேல் வெள்ளனே இருபையின் மேல் இருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பெருக்கத்தின் தேவன் நம்மோடு நூறு மடங்கு வெள்ள தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு
கிருபையின் மேல் கிருபை, வெள்ளத்தின் மேல் வெள்ளனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. நோக்கி வந்திடும் காலமிதே, திரள் கூட்டம் திருச்சபையே நோக்கி வந்திடும் காலமிதே. எல்லாரும் வெள்ளத்தின் மேல் வெள்ளனே, கிருபையின் மேல் கிருபை, வெள்ளத்தின் மேல் வெள்ளனே, கிருபையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே வெள்ளத்தின் மேல், வெள்ளத்தின் மேல் வெள்ளனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. இப்போது நாம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். அவை கரங்களை உயர்த்தி உங்க உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல ஆண்டவரை துதிங்க. It's a time to worship God. Thank you, Jesus. 2021 முழுவது எங்களுக்கு நல்லவராக இருந்தீங்க, போதுமானவராக இருந்தீங்க. அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. 2022 காண்போம் என்று ஆசைப்பட்ட அநேகர் பார்க்கல, பட் உங்களுடைய கிருபினால் எங்களை 2022 கொண்டு வந்துட்டீங்க அப்பா. உங்களுடைய அனாதி சிநேகத்துக்காக நன்றி, அன்புக்காக நன்றி, உங்களுடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. நல்லா ரெண்டு கரத்தை நல்லா உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Father. It is purely God's grace that we enter into the 2022 now. புது வருஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டோங்க. எந்த பரபரப்பு இல்லாம உள்ள வந்திருக்கிறோம். எந்த விதமான உணர்ச்சி ததும்பலும் இல்லாம நிதானமா உள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஒருவர் கூட மௌனமா இல்லாம எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. This is time to praise him. This is time to praise him. Yes, come on. Ura ba shanta ra ba 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 ba. Ura ba 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 shanta ra ba 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 ba. Ri ba 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 ba. Nandri andavare, nandri andavare, nandri andavare. Hallelujah. 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 Nandri, 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 nandri. Oh, nandri raja. Thank you, Jesus. Thank you, Jesus. Holy, holy God. Nandri. Nandri, andavare. Nandri, nandri, raja. Nandri. Nandri, may tudhikiram, tudhikiram, tudhikiram. Andavare, mukha nandri, mukha nandri, mukha nandri. Amen. 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 Amen.
இயேசுவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு இயேசுவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு மன்னவரே இயேசு உந்தனுக்கே மன்னவரே இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவா மாபெரும் காரியம் செய்திடுவா தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு ஓ தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தினம் வாழ்ந்திடுவாய் எம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய் தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய் எம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய் எல்லாரும் சொல்லுவோம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு மன்னவர் இயேசு உந்தனுக்கே மன்னவர் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார் மாபெரும் காரியம் சொல்லுங்க மன்னவர் இயேசு மாபெரும் காரியம் செய்திடுவார் மாபெரும் காரியம் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம் ஆமென் ஹல்லேலூயா
மன்னவர் இயேசு உன்னைக்கு என்ன செய்ய போறார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமென் ஹalleluya மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் சோ அதற்கு முன்பதாக இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு எக்ஸால்ட் ஹிம் ஓகே சோ we are going to exalt God's name he is exalted the king is exalted on high I will praise him he is exalted forever exalted and I will praise his name amen so பிள்ளையோட சேர்ந்து நாமளும் பாட போறோம் Yeah.
नंबर से आंवरे उमुके समूह नो आवर मकड़े कर आशीर्वदी से और कुमें नावान आशीर्वाद नन्मेर एंग मकड़े आंवरे नोयुलामर पाकाबिक्रेन वीण से पाकाबिक्रेन आंवरे कर्तरुकेन राजा आंवरे मकुक्त नावान आशीर्वाद नन्मता वर्ष कड़सिले नल साक्ष कंवर उ महिम पड़ उदीबड़ जबिक्रेन आंवरे इंक्र कुबरे अभुत कार्यवीर अतिशय कार्यवीर राजा आंवरे कष्टिल आंवरे एल मे उयर् अड़कल वेमेंबिक्रेन राजा एला तेव सद आशीर्वद येसुव नाम जबिक्रोम जीवन नल पिदावे आमेन थैंक यू இப்போ வந்து ஷைனி ஒரு பாடலை பாடுவாங்க our god and king his love endures forever for he is good he's above all things his love endures forever Forever.
கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரங்களை கூறிக்கொள்கிறேன். விசேஷமாக இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமாக கேட்கிற எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொந்தமாகட்டும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாள் செய்தியின் தலைப்பு இந்த வருஷம் இயர் ஆஃப் கிரேட் திங்ஸ், பெரிய காரியங்களின் ஆண்டு. யோபேல் 2:21 வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். Do not fear, O land, be glad and rejoice, for the Lord has done great things. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த யோபேலின் புத்தகத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள். BC 835 796 இந்த காலகட்டத்தில் இந்த புத்தகம் அருளப்பட்டது. இவர் தீர்க்க தரிசனம் சொன்ன காலம் மிக திட்டவட்டமாக கூறப்படவில்லை. ஆனால் சிறையிருப்பிலிருந்து வந்து திரும்ப ஆலயம் கட்டப்பட்ட பின்பு ஒருவேளை இந்த காலகட்டமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். யோபேல் என்றால், the word meaning of Joel is Jehovah is God, கர்த்தரே தேவன் என்னும் அர்த்தமாம். இந்த புத்தகத்தை, யோவேல் புத்தகத்தை எழுதினுடைய நோக்கம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக அனைத்து மக்களையும் ஒன்றாக திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த யோவேல் தனது பணியை செய்தார். அடுத்தது உபவாசம், புலம்பல், அழுகை, விண்ணப்பத்துடன் கூட மனந்திரும்பி மக்கள் எல்லாரும் தேவன் அண்டையிலே சேர வேண்டும், சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்நூல் எழுதப்பட்டது. மூன்றாவதாக, உண்மையாக மனந்திரும்பும் போது தேவன் என்னென்ன பிரகாரமாய் தமது ஜனங்களை ஆசீர்வதிப்பார் என்ற விபரங்களை உணர வைக்கும் நோக்கமும் இதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஸோ மூன்று நோக்கங்களை நாம் பார்த்தோம். இந்த நூலை குறித்த ஒரு சின்ன கண்ணோட்டம். யோவேல் 1:2 தொடர்ந்து 20 வசனங்கள் வரை, The land of Judah was struck by ferocious locust plague. இந்த வெட்டுக்கிளிகளினுடைய ஒரு படையெடுப்பினால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பை நாம் அங்கே பார்க்கிறோம். திராட்சை தோட்டம், வயல்வெளி, மரங்கள் ஆகியவற்றை வெட்டுக்கிளிகள் சேதப்படுத்தியதால் ஏற்பட்ட விளைவுகள். ஆகையால் அந்நாளிலே ஆவிக்குரிய தலைவர்கள் தேசத்தின் மக்களை மனந்திரும்புதலுக்கு ஏற்ப வழிநடத்தப்பட வேண்டும் என்று இந்த யோவேல் இங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குறிப்புகள்லாம் மிக கவனிக்கப்படத்தக்க குறிப்புகள். அடுத்ததாக யோவேல் 2:1-17 வரை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், வட பகுதியிலிருந்து சீக்கிரம் வரப்போகும் பயங்கரமான தேவ கோபம் ஒருவேளை வெட்டுக்கிளி சேனையாகவோ அல்லது வெளிநாட்டு படையெடுப்பாகவோ இருக்கலாம் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. யோவேல் 2:18-3:21 முடிய வாசித்து பார்க்கும்போது, மக்களின் உண்மையான மனம் திரும்புதலுக்கு பின் தேவன் மீண்டும் எவ்விதம் கட்டி எழுப்புகிறார் என்றும், மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை எவ்விதமாக ஊற்றி அவர்களுடைய ஆன்மீகத்தை கட்டி எழுப்புவார் போன்ற பல வாக்குத்தத்தங்களை இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். ஓகே, இப்போது நாம் ஆண்டவருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்கிறோம். 2:21 மீண்டுமாய் வாசி கேட்போம். யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது இந்த செய்தி யாருக்கென்றால், This message to nation. இந்த செய்தி யாருக்கு? தேசத்துக்கு. அப்படி என்றால் தேசத்தின் நிலைமை என்ன? தேசத்துக்கு ஒரு செய்தி, தேசத்தின் நிலைமை என்ன? அந்த நிலைமையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தேசமே என்ன செய்யாதே, பயப்படாதே. அப்படி என்றால் தேசம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பயந்து கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய தேசமும் பல தேசங்களும் இந்த நாட்களிலே பயந்து கொண்டிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக என்று சொல்லலாம், கொரோனா
அதனுடைய புது புது விதமான நியூ வெர்ஷன்ஸ் அப்படி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்திருக்கிற அந்த அக்கா பேர் என்ன? ஒமிக்ரான். ஒமிக்ரான் வந்துருச்சு. ஸோ இப்படி விதவிதமாக வந்துட்டுருக்கு. அமெரிக்காவில் ரொம்ப ஹையாக இருக்குது ஒமிக்ரான். அடுத்தது யூகேயில் லட்சக்கணக்கில் ஏறிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸில், இந்தியாவில், மும்பையில், தமிழ்நாட்டுக்கும் உள்ளே எட்டி பார்த்துருச்சு. நம்பர் பெருகிட்டு இருக்குன்றாங்க. நாளைக்கு என்ன நம்பர் நமக்கு சொல்ல முடியாது. இப்படி பயங்கர பாதிப்புகள் மத்தியிலே தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. ராஜாக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள், ஆளுநர்கள், பிரதம மந்திரிகள், அரசாங்கம் எல்லாமே பயந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாம் யோவேல் புத்தகத்தில் வாசித்தோம், 1:4, பச்சை புழு விட்டதை வெட்டு கிளி தின்றது. ஆமா, வெட்டு கிளி தின், பச்சை புழு விட்டதை வெட்டு கிளி தின்றது. வெட்டு கிளி விட்டதை, வெட்டு கிளி விட்டதை பச்சை கிளி தின், பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. இது என்ன மாதிரி தெரியுது? கொஞ்சம் கேப் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்வரம் போட்டுருவார். பச்சை கிளி விட்டதை வெட்டு கிளி தின்றது, வெட்டு கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது அப்படின்னு போட்டு பாட்டை பாடிடுவாங்க. ஸோ வரிசையாக அழிவு நம்முடைய தேசத்தில், நம்முடைய தேசங்களில், உலக நாடுகளில் தொடர்ச்சியான அழிவுகள் போய்கொண்டே இருக்கிறது. பயப்படாமல் இருக்க முடியுமா? 2 ஆண்டுகள் எங்கும் போகாமல் உங்கள் போதகர் ஓரிடத்தில் ஒழுங்காக உட்கார்ந்து இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏதோ ஆண்டவருடைய அருள். இந்த பச்சைக்கிளி, வெட்டுக்கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழு, இதெல்லாம் இந்த பாதிப்புகள் வந்ததுனால ஒழுங்காக உட்காந்து படித்து பிஹெச்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அது ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. நம்மளுக்கு நாட்டில் நிறைய பாதிப்பு. என்னென்ன பாதிப்பு? பொருளாதார பாதிப்பு, வேலை இழப்பு, உறவுகளிலே பாதிப்பு. என்னதான் சொந்தக்காரங்க நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் அவங்க எதில் சாகிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு அடையாளத்தை வச்சுக்கோங்க. நல்லா தான் இருந்தாருங்க, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருக்கு கொரோனா வந்ததை சொல்லாமல் மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் வரமாட்டிங்களாம். ஆனால் நம்ம ஆட்கள் இருக்காங்க, அவங்க என்னென்னா நீ கொரோனாவில் இறந்தாலும் எதில் இறந்தாலும் வர்றதில்லைன்ற முடிவில் இருக்கிறாங்க. போகிறதே கிடையாது. ஸோ உறவுகள் முறிந்து போய் கிடக்கிறது. ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, குடும்பங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் சந்திக்கிறது இல்லை. எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நிறைய போயிடுச்சு. மட்டும் அல்ல, பொருளாதார சிதைவு. ஒரு காலத்திலலாம் வெளிநாட்டில் ஈகை குணம் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அவங்களே திண்டாடுறாங்க, முடியலை, கஷ்டப்படுறாங்க. போனால் யாரும் வரவேற்பாங்களா சொல்ல முடியாது. நண்பர்கள் தான் பேசுவாங்க, ஆனால் வரவேற்க வாய்ப்பு இல்லை. எல்லாமே தலைகீழாக இருக்குது. இப்போ ஒரு பயம், எப்போ எங்கே என்ன நடக்கும் தெரியாது. எத்தனையோ பேரை நம்ம இழந்துட்டோம். நம்ம நிறைய இழப்புகள் மத்தியில் தான் இருக்கிறோம். இங்கே கர்த்தர் சொல்கிறார், தேசமே பயப்படாதே, சபையே பயப்படாதே, தேவனுடைய பிள்ளையே, இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரபிள்ஸ், ஃபியர் நாட், நீ பயப்பட வேண்டாம், தைரியமாக இரு. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது நம்மை ஆண்டவர் தேற்றுகிறார். ஏனென்றால் காட் இஸ் பிக்கர் தேன் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் அவர் ஃபியர். நாம் என்ன விஷயத்துக்காக பயப்படுகிறோமோ அந்த விஷயத்தை விட நாம் ஆராதிக்கிற, நாம் பாடுகிற, நாம் தொழுது கொள்ளுகிற, நாம் சேவிக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவர். டக்குனு எழுப்பின நல்ல கிளாப் பண்ணு, பிகாஸ் அவர் காட் இஸ் கிரேட். ஆமென். ஸோ வி ஆர் என்டர் இன் டு 2022. நமக்கு ஒரு பெரிய தைரியம் என்னென்னா அவர் காட் இஸ். ஸோ வி ஆர் வர்ஷிப்பிங் வெரி கிரேட் காட். உட்காருங்க. பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். எதுக்கெல்லாம் பயப்படுறோமோ, நம்ம பயப்படுற விஷயத்தை விட நம்முடைய தெய்வம் பெரியவர். அவர் காட் இஸ் கிரேட். ஸோ அதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக, காட் இஸ் வொர்தி ஆஃப் அவர் ட்ரஸ்ட். நாம் அவரை நம்புவதற்கு அவர் ஒருவரே
பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். அவரை நாம் நம்பலாம். நம்ப தகுந்த கண்மலை அவர் ஒருவர் தான். நம்ம அவரை தாராளம் என்ன செய்யலாம்? தாராளமாக நம்பலாம். God calls us to obedience. இந்த எல்லா பிரச்சனை மத்தியிலும் ஆண்டவர் நம்மை கீழ்ப்படியும்படியாய் அழைக்கிறார். ஒன்று, நாம் பயப்படும் காரியங்களை விட அவர் பெரியவர். ரெண்டு, நாம் அவரை நம்புவதற்கு பாத்திரர். மூன்று, அவர் நம்மை அவருக்கு கீழ்ப்படி அழைக்கிறார். என்ன பிரச்சனைனாலோ, என்ன கஷ்டனாலோ, என்ன கீழ்ப்படியமைனாலோ, என்ன சோர்வுனாலோ, என்ன பின்மாற்றம்னாலோ, என்ன விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம பாட வேண்டிய ஒரு பாட்டு இருக்கு, நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். சொல்லுங்க பாப்பா, நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எல்லாரும் பின்னோக்கே நான், பின்னோ பாடு பொழுது ஒரு விசை கூட என்னை ஆண்டவருக்கு உறுதியாக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எழுப்பி நிக்கலாம். ஒரு முறை கூட கர்த்தருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், வேகமா எழுப்பி நில்லுங்க. ஒரு விசை கூட ஒப்புக் கொடுக்கலாம். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். தேசமே பயப்படாதே. என்ன வந்தாலும் பயப்பட வேண்டாம். முன் வச்ச காலை பின்னாடி வைக்க வேண்டாம். நம்மள 2020 எங்கேயாவது நகர்ந்திருந்தா, டிஸ்லோகேட் ஆகியிருந்தா, கொஞ்சம் ஆடி போயிட்டோம்னா, ஆண்டவர் வச்ச இடத்துல இல்லாமல் போயிட்டா, ப்ளீஸ் வாங்க, இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுங்க. உங்களை ஆண்டவர் அழகு பார்க்கிற ஆண்டவர். தேசமே பயப்படாதே, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே. ஏன்னா நீ பயப்படுற மாதிரி விஷயம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஏன்னா அதை விட பெரிய ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம ஏன் பயப்படணும்?
ஹல்லேலூயா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேசமே பயப்படாதே அடுத்து என்ன செய்யணுமா பி கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ் மகிழ்ந்து களி ஒரு ஹவ் இட் இஸ் பாசிபிள் எப்படி இது நடக்கும் இல்லை பயந்து இருக்கிறவன சந்தோஷமாக இரு செலிப்ரேட் பண்ணால் யார் சந்தோஷப்படுவா யார் செலிப்ரேட் பண்ணுவா வி நீட் ஃபெய்த் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய மூட்டை நிறைய பணத்தை யாரோ தூக்கிட்டு வர்றாங்கன்ற தகவல் வந்துட்டா நீங்கள் படுத்துட்டு அழுதுட்டுருப்பீங்களா என்ன பண்ணுவீங்க ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்குமே ஃபோனை போட்டுருவீங்க மூட்டை மூட்டையாக எனக்கு பணம் வரப்போகுதுன்னு எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா அப்படி தெரியலை நம்ம ஆட்கள் காதில் காசு இருந்தால் சத்தமே காட்ட மாட்டான் அப்படி நமக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார் அவர் மேல் உள்ள நம்பிக்கையில நம்ம செலிப்ரேட் பண்ணணும் மகிழணும் கழிகூறணும் கரந்தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க மகிழ்ந்து கழிகூறணும் எப்படி எப்போ இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன் மோசமா இருக்கலாம் அதன் மத்தியிலே ஹல்லேலூயா இப்போ சூழ்நிலை மோசமா இருக்கலாம் அதன் மத்தியிலே சாதகம் இல்லாம இருக்கலாம் அதன் மத்தியில பாதகமாக இருக்கலாம் அதன் மத்தியில் நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கலாம் அதன் மத்தியில் மகிழ்ந்து களி கூறுங்க இன்றைக்கு நம்ம டீம் எங்களோட சேர்ந்து நல்லா பாடினாங்க செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவா அப்புறம் சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் அதான் செலிப்ரேஷன் இதை சொல்லி நம்ம பாடணும் எத்தனை பேர் நீங்க கடனோட என்டர் ஆயிருக்கிறீங்க நோ ப்ராப்ளம் எத்தனை பேர் பத்துதோ பத்தலையோன்னு உள்ள வந்திருக்கிறீங்க ஜான் ஏறினா முளை சறுக்குதுன்னு வந்திருக்கீங்க பரவாயில்ல 2021 ஏதோ ஆச்சு பாஸ்டர் இந்த 2022 வாயிலும் நீங்க கவலையப்படாதீங்க ஆமென் புது வருஷத்தில் ஜோசியக்காரன் பேசுகிற மாதிரி பாஸ்டர்ஸ் பேசுகிற பழக்கம் ஆயிடுச்சு பட் அப்படி இல்லை அப்படி யோசிக்க வேண்டாம் ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் பாருங்க ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிப்போம் ஹல்லேலூயா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது மகிழ்ந்து களிகூறு அப்போ மகிழ்ந்து களிகூற செலிப்ரேட் பண்ணக்கூடிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா So this year you are going to celebrate for many things. Ellame nalla vidhama andavar aashirvadippar. Kartharal kudada kaaryam. But be strong in the Lord. Andavarkulla urudiyaarunga. Enai paatha ungalku eppadi theriyudhe? Ippa kannu konjam mayamayan theriyudhu. Indha nerathila eppadi theriyudhu? நான் ஆண்டவருடைய சொத்து அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா ஹலோ ஐ எம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காட் நான் கடவுளுடைய சொத்து நான் கடவுளுடைய சொத்து என்னை நல்லா வச்சுக்கணும் நீங்க கரெக்ட் தானே நீங்க யாரு கடவுளுடைய சொத்து கடவுளுடைய சொத்தை எப்படி வச்சுக்கணும் தோத்திரம் இங்கே யாரெல்லாம் கடவுளுடைய சொத்தை நல்லா வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு கடவுளுடைய சொத்தை பற்றி அருமை தெரியுதுன்னு அர்த்தம் நல்ல ஒரு ஆமின்னு சொல்லாமா எத்தனை பேர் என்னை நல்லா வச்சுக்க போகிறீங்க 2022 ரியலி அப்பா அம்மா அவ்வளோதான் இந்த வருஷம் வீட்டில் சமையலே இருக்காது போல் இருக்கு நான் எல்லாம் நல்லா வச்சுக்க போகிறாங்க மோசஸ் மூலையில் உட்காந்துட்டு ரொம்ப யோசிக்கிறான் பிளான் பண்ணிகிட்டே இருக்கான் அப்போ நீங்கள் யார் நீங்கள் யார் ஊரார் ஊட்டி சொத்தா சொல்லுங்க அப்போ நீங்கள் யார் நான் சொன்னேன்ல நான் தேவனுடைய சொத்துன்னு அதுபோல் நீங்கள் தானே சொல்லணும் ஃபீல் இருந்தால் தான் வரும் ஃபீல் இருந்தால் சத்தமாக சொல்லுங்கள் நீங்கள் யார் நீங்கள் தேவனுடைய சொத்து அப்படின்னா உங்களை நான் நல்லா பார்த்துக்கணும் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள் உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன் நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்குங்கன்னு
पुरुषन मनियुमा पकत्तिल उक्कांदुक्किरदु 40 வருஷமா உங்களை நான் பார்த்துட்டு இருக்கறேன் என்னை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அது தொடர்வதாக எவனை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அதுதானே நடக்குது சோ இந்த வருஷத்துல இருந்து நீங்க எல்லாம் புருஷன் மனைவி பிள்ளைகளாவே உட்காருங்க சர்ச்சுக்குள்ள நம்ம சர்ச்சுக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்செல்லாம் உட்காரணும்ன்ற அவசியமே கிடையாது குடும்ப குடும்பமாவே உட்காரலாம் சோ இன்று முதல் அது அமல்படுத்தப்படுகிறது நல்ல ஒரு கிளாப் கொடுங்க ஹalleluya ஆண்டவருடைய சொத்துன்ற அந்த உணர்வுல நாம யாரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நமக்கு ரொம்ப முக்கியம் யாரு சொல்லுங்க அதான் ஒருத்தன் பாட்னா ஒருத்தனோ ஒரு அம்மா ஒரு ஐயா எழுதினாரோ அம்மா எழுதினாங்களோ தெரியல உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க என் உயிரான என் உயிரான अयो अयो मरुडी ना नया உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை சூப்பரா கை தட்டுங்க அவர்தான் நம்ம உயிரே நம்ம அவர் சொத்து அவர் நம்ம சொத்து ஹalleluya நம்ம செலிப்ரேட் பண்ணனும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும் அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லாம இருந்து எல்லாத்தையும் செய்றாரு ஹalleluya இங்க பாருங்க இங்க ஒரு சகோதரர் இருக்கிறார் நல்ல சகோதரர் நான் திடீர்னு யார் பேரையாலும் சொல்லுவேன் கூப்பிடுவேன் பேசுவேன் ஏன் தெரியுமா நேரம் பொல்லாத நேரம் அநேகர் அப்படியே என்னைய பார்த்துக்கிட்டே ஜெபம் ஸ்தோத்திரம் இந்த இருக்கிறார் பிரதர் மெத்ராம் இருக்கிறார் அவர் ஸ்கூலுக்கு போகும்போது நான் பார்க்கல பார்த்துருந்தா இதுதான் பரிதாமா தனியாக தோளில் பைய போட்டுக்கிட்டு அவருக்கு தெரியுமா பக்கத்தில் இவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு சுமோனா வருவாங்கன்னு தெரியுமா இப்போ என்ன தெம்பா நடக்கிறாரு ஏன் என்ன தைரியம் என்ன வலதுபுறமும் இடதுபுறமும் யார் இருக்காங்க ஸ்ட்ராங்கான ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஹalleluya ஒரு பக்கம் மனைவி இன்னொரு பக்கம் மகள் ஒன்று முன்னை சேதப்படுத்தாது ரெண்டு பேரும் பக்கத்து பக்க பலமாக இருக்கிறாங்க ஹalleluya ஆமாங்க நம்ம ஆண்டவர் விசுவாசிப்போம் ஒன்றும் இல்லை அன்னைக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு பக்க பலமாக ரெண்டு பேர் வேலை சம்பளம் உங்களுக்கு என்னங்க வேணும் எல்லாத்தையும் அவர் தருவார் நம்ம சகோதரர் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு வெளிநாட்டுக்காரனை பற்றியெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே உள்ளே இருக்கிறீங்க கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் சிங்கப்பூரில் போய் என்னென்னமோ வேலை செய்து இங்கே வந்து இந்தியாவில் என்னடா சேர்னு ஒன்றும் தெரியாமல் அல்ல மோதிக்கிட்டு சிந்தனையில் அப்படியே குழப்பத்தில் யார் காயின் இல்லை ஆபேலு காயின் இல்லை யார் அந்த ஆபேல் அப்புறம் தான் நம்ம ஆபேலு
அவருக்கு சம்பந்தமே இல்லை, ஒரு தொழில் தொடங்கினாரு இறங்கினார், அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி அவர் பிஸ்னஸ் பண்ணுற ஊரில் நம்பர் ஒன்னா கர்த்தர் அவரை தான் ஆசீர்வச்சிருக்கார். நல்ல கிளப், செலிப்ரேட் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. அவரை கேளுங்க, சொல்லுவார் என்ன இந்த தொழிலில் படித்து வந்தீங்க, ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், அப்புறம் எப்படி தேசமே பயப்படாதே, நம்பிக்கையோட விசுவாசத்தோட இப்போ என்ன பண்ணு, இன்னைக்கு ராத்திரியை மகிழ்ந்து நீ என்ன பண்ணு, கழிகூறு. ஏன் தெரியுமா, கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போகிறாரு, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா, ஹல்லேலூயா. கிரேட் திங்ஸ் யட் டு கம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், என் ஆண்டவர் எனக்கு எதை செய்தாலும் எப்படி தான் செய்வார், பெருசாக தான் செய்வார். இங்கே கொஞ்சம் அரப்பிளாட்டு கேஸெல்லாம் இருக்குது, இந்த அரப்பிளாட்டு கேஸை ஏற்கனவே நான் போட்டு பரட்டி எடுத்துருக்கிறேன், பல மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன், இன்றைக்கி பேசுகிறது தப்பு இல்லை. அரப்பிளாட்டு ஞாபகம் இருக்கா, அரப்பிளாட்டுக்காரங்க, இதில் வேறு இந்த அரப்பிளாட்டு வாங்கும்போது சொல்லாமல் வேறு வாங்கிறது, யாருக்குமே சொல்கிறதில்ல. விசுவாசிகள் அப்படி இருக்காதீங்க, உலகத்திலேயே உங்கள் மேலே பொறாமப்படாத ஒருவர் இருப்பார் என்றால் அவர் ஆண்டவர். அடுத்தது உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் போதகர், ஏன்னா அவர் அதே மனோபாவத்தோடு இருக்கிறார். இவங்க அரப்பிளாட்டு வாங்கினதும் பத்தாது, எனக்கு சொல்லாமல் வேற வாங்கினாங்க, அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அது தெரிய வந்தபோது ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் எதாவது வாங்குவீங்களா, உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வாங்கினா உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும், பெரிய அவமானம். அப்புறம் வாங்கிட்டாங்க சார், அதையும் பொருட்படுத்தலை. ஆனால் அவங்களை திட்டினேன், எதுக்கு திட்டினேன், ஏண்டா சொல்லலைன்னு திட்டல, ஏண்டா அரப்பிளாட்டு தாண்டா வாங்குவீங்க, இதுதானா உன் விசுவாசம், முதல்ல அதை விற்று தொலைச்சிட்டு வா, பெரிய இடத்த வாங்க. இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பரமத்தகப்பன் அதை விட பெரிய மனசு. உங்களை மேய்க்கிறதுக்கு ஆண்டர் ஒரு மெய்ப்பினை தந்தா அவருக்கு நல்ல மனசு இருக்குன்னு நினச்சி பழகுங்க, பழகுங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உயர்விலே சந்தோஷம் உண்டு, ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தால் தான், நீங்கள் உண்மையாக இல்லைன்னா தான் வருத்தமாக இருக்கும், வலிக்கும், ஐயோ ஐயோ ஏண்டா இதுங்க இப்படி இருக்குது. திஸ் இஸ் த மேட்டர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நீ ஏன் அரப்பிளாட்டை பற்றி யோசிக்கிற, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நீ ஏன் செகண்ட் ஹேண்ட்ரையே யோசிச்சுட்டு இருக்கிற, கர்த்தர் உனக்காக அருமையான நேர்த்தியான காரியங்களை செய்கிறார், அப்போ நீ என்ன பண்ணணும், எனக்கு நல்லா தெரியுங்க, ரொம்ப நல்லா தெரியும், நம்ம விசுவாசிகளில் நிறைய பேரை நல்லா தெரியும், என்ன தெரியுமா, விசுவாசமே இல்லாத விசுவாசிகள், துள்ளி கூட விசுவாசம் இல்லை. கேரளாவில் நாயர் அங்காடின்னு ஒரு ஊர், திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில், அங்கே நான் போயிருந்தேன் பிரசங்கத்துக்கு. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ், திஸ் இஸ் நாயர் அங்காடி, ஓகே, How many Nayas living in this place? There is no Nayas. Uru Nayar illa Nayar Angadi. Tholanju poranga, vittuten. Vera oru uru kootittu ponanga. Anga pona, what is the name of this place? This is a decent mukk. Chutti naalu pakkam theriyum paatha oru decent illa. Adhu decent mukka. Summa mukka vendi dhaan. Idhu pola dhaan viswasigal indrikku eppadi irukkranga na, there is no faith in their life. There is no faith in their mouth. நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னடா சிலர்லாம் நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறாங்க, சிலருக்கு விசுவாசமே இல்லைன்னா, யாருக்கெல்லாம் சுயநலம் இருக்கோ அவங்கக்கிட்ட விசுவாசத்தை பார்க்க முடியாது. தட் இஸ் த பேட் ஹேபிட், அது ஒரு கெட்ட விஷயம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்புனீங்கன்னா உங்கள் விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் நம்ம தெரிந்து கொண்டார்னா அது அப்போ எப்படி இருந்திருப்போம், நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது எப்படி இருந்திருப்போம், இப்போ இருக்கிற மாதிரி மூக்கு மூலியமாவாக இருந்திருப்போம், இல்லை பாதி மூக்கு உருவாகியும் உருவாகாமல் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை கற்பனை பண்ணிவிட்டு அவங்கள பாருங்கள், உங்கள் முகம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல ஷேப்பில் இல்லாத போதே நம்மை நேசித்து
தாயின் கற்பத்திற்கும்போது நம்மை நேசித்து நம்மை அழைத்து நம்மை வேறு பிரித்து நம்மளுடைய ஃப்யூச்சரை எப்படி இருப்போம், என்ன சைஸில் இருப்போம், என்ன வெயிட்டில் இருப்போம் எல்லாம் தெரிஞ்சு அப்போவே கொஞ்சிட்டார் ஆண்டவர். அவரை நம்புவோம், அவரை நம்புவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பெருசாக நினச்சா பெருசாக கிடைக்கும், சின்னதாக நினச்சா அதில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, சின்னதாக நினச்சா அதை விட சின்னதாக தான் கிடைக்கும். ஒரு நல்ல மனுஷன் இருந்தான், அருமையான மனுஷன், நல்ல பக்தன். அவன் இடத்துல கடவுள் தோன்றினார். கடவுள் தோன்றி, பக்தா உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? அப்போ அவன் சொன்னான், எனக்கு ஒரு வீடு வேண்டும் இறைவா. ஓகே, ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை அது? உனக்கு நான் ஒரு வீடு கொடுத்தால் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் இரண்டு வீட்டை கொடுப்பேன். ஓ, ஸோ உனக்கு வீடு தரட்டுமா? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் யோசிக்கிறேன். பக்தா வேகமாக சொல்ல, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு கண் தெரியாமல் போக வேண்டும். அப்போ இவர் நல்ல மனசு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி நல்ல மனசு பாருங்க. உங்கள் பக்கத்தில் இப்படி ஆளோட நீங்கள் குடியிருந்தீங்கன்னா என்ன மேட்ரு? என்ன செல்ஃபிஷ்னஸ்? சபைக்குள்ள எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி நினைங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நான் நல்லா இருக்கணும், என்ன மாதிரியே நீங்கள் நல்லா இருங்க, என்னை விட நல்லா இருங்க. ஆமேன். நான் இன்னைக்கு இவரை பார்த்தோன்னே சொன்னேன், You are looking very beautiful. அவர் என்னமோ ரொம்ப தியாகம் பேசினார். இதெல்லாம் என்கிட்ட எடுபடாது. அவர் தியாகம், ரொம்ப தியாகம் பேசினார். மனைவிக்காக அவங்க கலரை நான் ஏற்றுக்கொண்டேனார். நான் சொல்லிட்டேன், ஐயா உங்களுக்கு நல்ல கலரை போட்டு அழகு பார்த்துட்ருக்குறாங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. He's looking very good. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், நல்லா இருக்காங்களா இல்லையா? இப்போ மறுபடியும் பிரச்சனை என்னென்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உட்காந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாமல், சொல்ல முடியாமல், பேச முடியாமல் தவிக்கிறாங்க. ஆமாங்க, ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் நல்லா வச்சுருக்கிறார். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேலே நம்பிக்கை இருக்கணும். எதிர்பாருங்க, பெரிய காரியம் நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது, பெரிய பார்சல் நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது, பெரிய பாக்கெட் நமக்கு நேராகி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் உலகத்தில் ஓடிட்டு இருந்தாலும், அதாவது பெர்சிய ராஜாவினுடைய ராஜ்யபார காலத்திலும் தரியுவினுடைய ராஜ்யபார காலத்திலும், ரைட்டு, கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும், பிறகு இன்னொரு ராஜ்யபாரம் அவர் ராஜா, ரெண்டு ராஜாக்கள் இவங்க இந்த பீரியடில் தானியால் ஜெயமாக இருந்தாராம். அதனால் கொரோனா வேவ் ஒன்று வந்தாலும், ரெண்டு வந்தாலும், மூணு வந்தாலும், இப்போ என்ன சிஸ்டர் ஒமிக்ரானா, ஒமிக்ரான் வந்தாலும் நம்ம காரியத்தை ஜெயமாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர். கரந்தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். ஒருத்தர் சம்பளம்னாலும் பயப்படாதீங்க. ஊரே லாக்டவுனாக இருந்தாலும் நம்ம சகோதரர் ஸ்ரீராம் கடைக்காரர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கடை சூப்பராக ஓடும், எல்லாம் பார்த்து வச்சுங்க. அவர் நம்ம சகோதரன், வாங்கினா அங்கே தான் வாங்கணும். என்ன பேச மாட்டேன்றீங்க? ஹல்லேலூயா, தேங்க்யூ. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம காரியம் ஜெயமாய் முடியும். நம்முடைய காரியத்தை வெற்றியாய் நடத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வேர் இஸ் ராஜேஷ்? எளிமணில் தம்பி, திடீர்னு லாக்டவுன் வந்துருச்சு, அவன் வேன் ஓட்ட முடியல, அவன் கேப் வச்சுக்கிட்டு எல்லாம் தடுமாற்றான், என்ன பண்ணுறேன்னு தெரில. நம்ம ஒரு ஐடியா கொடுத்தோம், ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்டுறா சரியாக போகும். தம்பி ஆட்டோ எடுத்தான், ஓட்டிகிட்ருக்குறான், சூப்பராக போயிட்டுருக்கு. ஜெயமாய் முடியும். நல்லா கிளாப் பண்ணி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. நல்ல மகிமை ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. எந்த தொழிலும் அற்பமான தொழிலே கிடையாதுங்க. கர்த்தரை முன் வச்சு இறங்கினா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
அவன் ஆட்டோ ஓட்டுறதுக்கு அவன் உள்ளே போய் உட்கார்ந்தாலும் அப்போவும் பார்த்தீங்கன்னா பைலட் மாதிரி தான் உட்காருவான் அவன், அப்படியே மெயின்டைன் பண்ணுறான். ஜெயமாய முடியும். ஏன் தெரியுமா? தேசமே பயப்படாதே, நீ என்ன செய்ய மகிழ்ந்து, சும்மா முகத்தை உம்முனே வச்சிட்ருக்காத. சில சகோதரிகள் நல்ல அழகாக சிரிப்பாங்க, பேசுவாங்க, புருஷனை பார்த்தா முகம் மாறிடும். ஏன்னு தெரியல. அவர் வந்து, என்னம்மா மனக்கவலையோடு இருக்கிறாயே? ஒன்றும் இல்லை, இவ்வளவு நேரம் பேசியதுன்னு சிரித்ததெல்லாம் அப்படியே மகிழ்ந்து கழிகூறு. புருஷன் இருந்தாலும் மகிழ்ந்து கழிகூறு, மனைவி இருந்தாலும் மகிழ்ந்து கழிகூறு. கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியம். கடைசியாக நான் சொல்லி முடிக்கணும், ஏன்னா அடுத்தது கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்கு. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். நம்ம தேசத்தில் அந்த சிராம்பூர் யூனிவர்சிட்டியை நிறுவினார் வில்லியம் கேரி. அந்த வில்லியம் கேரியினுடைய சொற்றொடர்கள் தான் இது, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட பெரிய காரியத்தை எதிர்பார். யாரெல்லாம் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்னு இது நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க. எஸ், உங்களோட சேர்ந்து நானும் விசுவாசிக்கிறேன், உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். இந்த இது வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது, நீங்கள் அப்படியே எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அரை பிளாட் இல்லை, புது பெரிய பிளாட்டாக தருவார், பெரிய வீடு தருவார், எல்லாம் தருவார். அதுக்கு பிறகு வீட்டிலையே உட்காந்து வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறது, இவ்வளோ பெரிய வீட்டை சுத்தம் பண்ணணும். என்னாச்சு பைபிள் ஸ்டடி கொள்ள பசா? உங்களுக்கு தெரியுந்தானே எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு. ஆ, அதுக்கு சுத்தம் பண்ணுறக்கே நேரம் டயர்டாகி போச்சு, வர முடியல. அது பிறகு எதுக்குமே வர்றதில்லை. இவனுக்கு எதுக்கு பெரிய வீடு? கேள்வி வருமா வராதா? நீ ஆசைப்பட்டதை விட ஆண்டவர் பெருசாக தான் தருவார். ஆனால் அதையே கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதை விட பெரியவராகிய கொடுத்த ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்கு முதலிடம் தரணும். நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லமா. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், ஆல்சோ அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அந்த ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கறதுனா, ஏதாவது செய்யறதுனா, அதை எப்படி செய்யலாம்? நல்லா இருக்கா பிரசங்கம்? நல்லா இருக்கா இல்லையா? ஸோ ஆண்டவர்கிட்ட பெருசாக எதிர்பார்க்குற விரும்புகிற எல்லாருமே ஆண்டவருக்கு எப்படி செய்யணும்? இது இங்கே காணிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இது பெரிய மிரக்கல் பாக்ஸுங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? எங்கள் வீட்டில் கொஞ்சம் காசெல்லாம் வச்சுருக்கோம், அது உங்களுக்கு தரமாட்டேன், ஆசைப்பட்டால் தர்றேன். என்னென்னா, செல்லாத பணம்லாம் இதுக்குள்ளே வருது. எப்போவோ ஒரு காலத்தில் இருந்த பழைய ஒரு ரூபா நோட்டு சமயத்தில் எடுத்து வந்து புதுசாக போட்டிருக்காங்களான்னு பார்த்தா செல்லாது, அப்புறம் கிழிஞ்சது, அப்புறம் மூணு நாலு தடவை ஒட்ட வச்சது. கர்த்தர்கிட்ட பெரிய காரியத்தை எதிர்பார்த்துட்டு கர்த்தருக்கு செய்கிறதும் பெருசாக செய்யணும். அவருக்கு செய்கிறது எல்லாம் பெரிய விஷயமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி செய்கிறவங்க பாக்கியவான்கள். என்னோடய இன்டென்ஷன் நீங்கள் கொடுங்கன்னு பேசுகிறது இல்லை இந்த நியூ இயரில், அதெல்லாம் நான் இப்போ மீன் பண்ண வர்றது. நம்ம மனசு பெருசை எதிர்பார்க்கணும், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும். டு எஸ்டாப்ளிஷ் 992 லைஃப் சென்டர்ஸ் இன் த நீடி வில்லேஜஸ், தேவை நிறைந்த கிராமங்களிலே நம்ம வந்து 992 வாழ்வு மையங்களை கட்டணும். பெரிய காரியங்களை செய்ய தீர்மானியுங்கள். ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போகிறாரு? பெரிய காரியம் செய்ய போகிறாரு. நம்ம பாக்கெட்டிருந்து செய்வேனா, கர்த்தர் கொடுக்கறதுல உண்மையாக இருந்தால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், அண்ணே அக்கா கர்த்தர் என்ன தர்றாரோ அதில் உண்மையாக இருக்கலாமான்னு கேளுங்களேன். கேளுங்க, கொஞ்சம் பேசுங்க. கர்த்தர் கொடுக்குற எல்லாவற்றிலும் பேசுங்க, எல்லாவற்றிலும் பேசுங்க. என்ன இங்க யாராயிலும் மனைவியும் புருஷனும் பிரிஞ்சிருந்தா அடுத்த கூட்டத்தில் ஒன்னா உட்காந்துக்குங்க.
பிள்ளைகள் எல்லாம் பிரிஞ்சிருந்தா அடுத்த கூட்டத்தில் ஒன்றா உட்காந்துங்க. இனிமேல் குடும்ப குடும்பமாக தான் உட்காரணும். அப்போ தான் ஒரு வழி பண்ணலாம் குடும்ப குடும்பமாக. நம்பிக்கையோட மகிழ்ந்து கழிகூறு. கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போறாரு? பட் நீ கர்த்தருக்காகவும் மனசு பெருசாக்கு. போதும், சின்னதா 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 வாழ்ந்தது போதும். என் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை, ஆமென், சிறந்த காரியத்தை. ஸோ அப்படி தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதையெல்லாம் இப்போ பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பெருசு இல்லை. அதை விட பெருசு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஒருத்தன் பஸ்ஸில் போகிறதுக்காக கையை காட்டினான். பஸ் நின்றுச்சு. அங்கே ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அந்த 15 பேரில் 14 பேரை ஏற்றிக்கிட்டான் கண்டக்டரு. இவன் நான் ஒரு மூலையில் நிற்கிறேன்னா போயான்னு திட்டி இறக்கி விட்டான். இவன் மட்டும் என்ன செய்யலை, ஏற முடியல. மனசுக்கு ஒரே கவலையாக இருந்துச்சு, ஏன் ஏன் இப்படி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா மனசு ரொம்ப புழுக்கம் ஆயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. எல்லாரும் ஏறி போயிட்டாங்க, என்னை மட்டும் இறக்கி விட்டானே அப்படின்னு ரொம்ப மன சங்கடப்பட்டார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அடுத்த பஸ்ஸில் ஏறி போனார். போனால் தன்னை ஏற்றாமல் போன பஸ்ஸு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு பாருங்கள். அது எங்கே கிடக்குதுன்னா ஒரு பள்ளத்தில் உருண்டு கிடக்குது. கர்த்தர் இவனுக்கு என்ன செய்தார்? பெரிய காரியம் செய்தார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. சில தடைகள் வருது, சில காரியங்கள் அமையலை, சில காரியங்கள் நினைச்ச மாதிரி ஆகலைன்னா ஒரே அழுக. சிலர் அதில் தான் போவேன்னு. நீ எதுக்கு போய் உருளணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காப்பாத்துறாரு. கர்த்தர் நமக்குன்னு செய்கிறதெல்லாம் அருமையாக நேர்த்தியாக இருக்கும். ஆமேன். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். என் வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை ஆண்டவர் தடுத்திருக்கிறார். அநேக கோணத்தில் தடுத்திருக்கிறார். அநேக விஷயங்களை அவாய்ட் பண்ணி விட்டுருக்கிறார். அநேக விஷயங்களை நாங்கள் பாதிக்கப்படாமல் கர்த்தர் காத்திருக்கிறார் இல்லையாம்மா? ஆமாம். அப்போல்லாம் நினைப்பது ஏன் இப்படி, ஏன் இப்படி நினைப்போம். பிறகு பார்த்தா தான் தெரியும் அதில் அவ்வளோ நல்லது தான் இருக்குது. அதுக்கு பிறகு ஓ இதனால தான் ஆண்டவர் நம்மளை பக்குவமாக என்ன பண்ண. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வந்து குழந்தைய அந்தபோது தூக்கிட்டு போன போது அங்கே ஏறோது ஏறோதனுடைய குடும்பம்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு சொப்பனத்தில் தோன்றி தூதன் மூலமாக அந்த வம்சாவளிகள் இருக்கிறாங்க, அதனால் அந்த வழியாக போகாமல் விலகி போங்கன்னு செய்தி வந்துச்சுல்ல. அந்த மாதிரி நிறையா நேரங்களில் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? விலக்கி கொண்டு போகிறார். சில காரியங்களை கர்த்தர் நம்மளை விலக்கிறாருன்னா கவலைப்படக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக விலக்குகிறார். அருமையான காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் விலக்குகிறார். Dear CLCC viewers, எங்கள் CLCC TV சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் செஞ்சிங்கன்னா எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவர் அட்ரஸ் கால்வரி லைஃப் சிட்டி சர்ச், 21 First மெயின் ரோட், ஐயர் தோட்டம், LIC காலனி, திருச்சி 620021, தமிழ்நாடு, South India. Our contact number +91 96 29 01 91 92. Our email clcc.indiaoffice@gmail.com.